ஹாய், காலேஜில் சீனியர்ஸ் பண்ண ரேகிங் தாங்க முடியாமல் ஜூனியர் பையன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சு ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆயிருக்கான். இந்த கேஸில் இப்போ அந்த சீனியர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 சீனியர்ஸ் இதுவரைக்கும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவன் அவனோட ஹாஸ்டல் பில்டிங்கில் 2வது மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டான். பட் நல்ல நேரம் அவன் வந்து இறந்து போகலை. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ நாம இந்த ராகிங் இன்சிடெண்ட்டை வச்சு இந்தியாவில் ராகிங் எந்த அளவுக்கு இருக்குது, தென் ராகிங்கை தடை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ராகிங்கை தடை பண்ணுறதுக்கு என்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் போகிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஈவன் காலேஜில் ஜூனியர்ஸாக இருந்தீங்கன்னாலும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ இந்த ராகிங் இன்சிடென்ட் பத்தி சொல்றேன். அசாம்ல டிப்ருகர் யூனிவர்சிட்டியில ஆனந்த் சர்மான்ங்கிற பையன் படிக்கிறான். அவன் வந்து ஜூனியர். ஸோ அவனோட சீனியர் தான் அவனை வந்து ராகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது காலேஜ்லேயும் கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் ஈவன் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ள தான் அதிகமாக ராகிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு போய் அவன் தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா அவன் வந்து இறந்து போகலை, அதுதான் நல்ல விஷயம். பட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அசாம் சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் வந்து இனிமேல் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக ராகிங்கை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்க போகிறோம், அண்ட் எடுக்கப்படும். இவங்க மேலேயும் யார் இப்படி அவனோட தற்கொலைக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த சீனியர்ஸ் மேலேயும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதன்படி இதுவரைக்கும் ஒரு 5-6 சீனியர்ஸ் வந்து அவனை யாரெல்லாம் ராகிங் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவனை தற்கொலை முயற்சிக்கு தூண்டுனாங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராகிங் அவனுக்கு எப்படி இருந்திருக்கு, அந்த ஆனந்த் சர்மாவுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட்டு இது வெறும் ஒரு கிண்டல் கேலி மட்டும் கிடையாது. ஃபிசிக்கலாகவும் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அண்ட் எமோஷ்னலாக அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவன் வந்து ஹாஸ்டல் வார்டன்கிட்டே நிறைய டைம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி சீனியர்ஸ் ராக் பண்ணுறாங்க, அதுவும் ஹாஸ்டலில் ராகிங் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஸ்டில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்தும் ஹாஸ்டல் வார்டன் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப அக்ரவேட் ஆகிருக்கு. பிகாஸ் சீனியர்ஸ் வந்து இவன் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவன் ரொம்ப ஃபோர்ஸாக அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஈவன் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவன் வந்து அவன் வீட்டில் எல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கியிருக்காங்க. தென் அவன்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க அவன் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அண்ட் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஆனந்த் சர்மாவோட விக்டிம் ஆனந்த் சர்மாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப மாசமாகவே நடந்துகிட்டு இருக்கு, அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அண்ட் ஈவன் ஹாஸ்டல் வார்டன்கிட்ட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியும் பெரிய ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவனை வந்து ஆனந்த் சர்மா வந்து சீனியர்ஸ் வந்து ஒரு விதமாக ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு மிரட்டியிருக்காங்க. என்னென்னா அவன் கையில் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் கையில் கொடுத்து அவன் குடிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. தென் சிகரெட் கொடுத்து அவன் சிகரெட்டை பிடிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. தென் கஞ்சா கூட அவன் கையில் கொடுத்து அவன் கஞ்சா அடிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவனை மிரட்டுறதுக்காக. ஸோ நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், ஜூனியர், ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிரட்டியும் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டார்ச்சரை தாங்க முடியாமல் தான் நவம்பர் 27 அன்னைக்கு அவன் ஹாஸ்டல் செகண்ட் பில்டிங்கிலேருந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடலான்னு தான் கீழே குதிச்சிருக்கான். பட் காட்ஸ் கிரேஸ் எப்படி வேணால் இதை எடுத்துக்கலாம், அவன் கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போய் ஃப்ராக்சர் ஆகி தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். அண்ட் அந்த கேஸுக்கான இன்வெஸ்டிகேஷனும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சீனியர்ஸும் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தது, சிகரெட் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாம் ஓகே, பட் கஞ்சாவை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ எப்படி பார்த்தாலுமே அவனை ராகிங் பண்ண அந்த ராக் பண்ணவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவனும் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்கக்கிட்ட கஞ்சா கிடைக்குது அண்ட் போதை மருந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது? அண்ட் இது காலேஜ் படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்கூல் படிக்கிறவங்கக்கிட்டயே போதை மருந்து பழக்கம் வந்து அதிகமாயிட்டிருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. நாட் ஓன்லி இந்த கஞ்சா, கொக்கைன் மாதிரியான நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே கார்ட்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக காலேஜ் போகிற ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ராகிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பொதுவாக ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் பண்ணுறோன்னு சொல்லி சீனியர்ஸ் அவங்களோட, விச் மீன்ஸ் வர்ற உள்ளே வர்ற ஜூனியர்ஸோட
டிக்னிட்டியை உடைக்கிற மாதிரி பண்ணால் அதுதான் ராகிங். டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒருத்தரோட கண்ணியம்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தரோட கண்ணியத்தை வந்து உடைக்கிற மாதிரி பண்ணுற விஷயம்தான் ராகிங். ஸோ இந்த ராகிங் அப்படிங்கிற விஷயம் வந்து டீசெண்டாக ஏதோ ஒரு ஜோக்ஸ் சொல்லுறதுலையோ இல்லைன்னா ஏதோ சம்திங் கிண்டல் கேள்வி பண்ணுறதுலையோ எந்த விஷயமும் கிடையாது. பட் இந்த ராகிங் எங்கே பிரச்சனையாக போய் முடியுது அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும். அண்ட் ஈவன் அதுதான் இங்கே பிரச்சனையும். இப்போ இந்தியாவிலையும் ராகிங்கிற விஷயம் முதல்ல சும்மா கிண்டல் கேலியில் ஆரம்பித்த விஷயம் இப்போ எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் பண்ணுற விஷயமாக தான் ராகிங் வந்து காலேஜஸில் இருக்குது. எஸ்பெஷலி மெடிக்கல் காலேஜஸில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராகிங் அதிகம். அதுக்கப்புறம்னு பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜஸில் அதிகமாக ராகிங் இருக்குது. ஸோ 1990s அந்த பீரியடில் தான் இந்தியாவில் ராகிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் 1997 தான் ராகிங் உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ராகிங் நடந்துச்சு. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸில் தான் அதிகமாக ராகிங் கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆச்சு. ஸோ இப்படி தான் இந்த ராகிங் வந்து எவால்வ் ஆச்சு இந்தியாவில் அப்படிங்கிறது. அண்ட் இதுக்காக மொத்த இந்தியாவிலையும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் ராகிங்கை நிறுத்துறதுக்காக 1997 ஆன்டி ராகிங் அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் ராகிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ராகிங்கை தடை பண்ணும் விதமாக ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அது 1997. ஸோ இந்த சட்டத்தின் படி ராகிங் வந்து சட்டப்படியே குற்றம் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இது காலேஜில் நடக்கிற ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்லாம் இதை எடுத்துக்க முடியாது. சட்டப்படி ராகிங் குற்றம். இதுக்காக ஒரு சட்டமே இருக்குது. இதை மீறி பண்ணுறவங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனையும் இருக்குது. ஸோ அதுதான் இதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவில் ராகிங்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஏன் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த ராகிங் மூலமாக வெறும் கிண்டல் கேள்வி பிரச்சனை மட்டும் நடக்கலை. இந்த ஃபிசிக்கல் டார்ச்சர் இந்த எமோஷ்னல் டார்ச்சரால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பித்தாங்க ஜூனியர்ஸ் எல்லாம். ஸோ சீனியர்ஸ் கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியாமல் ஜூனியர்ஸ் தற்கொலை பண்ணி இறந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து தற்கொலைன்னு சொல்கிறத விட இது ஒரு கொலை மாதிரியாக தான் இதை காட்டணும். ஏன்னா ஒருத்தங்க ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க இறந்து போகிறாங்க. அப்படின்னா இது ஒரு விதத்தில் கொலை தான். ஸோ அதனால தான் இந்த ராகிங்லேருந்து எப்படி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்தந்த மாநிலங்கள் இந்தியாவில் இப்போ மோஸ்ட்டாக எல்லா ஸ்டேட்டுமே ராகிங்கை தடை பண்ணுறதுக்கு அந்தந்த மாநிலங்கள் அவங்கவங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் தான் ப்ராகிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997 அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சீனியர்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணால் அதை ராகிங்னே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் முக்கியமாக சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எது ராகிங் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலைன்னா இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்கள் சீனியர் வந்து உங்ககிட்ட வந்து மெஸ்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் மெஸ்லேருந்து சாப்பாடு வாங்கி சீனியர்ஸுக்கு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் சீனியர் டெய்லி நீ தான் வாங்கிட்டு வரணும் மெஸ்லேருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் சீனியரும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல டச்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சீனியருக்கு நீங்கள் டெய்லி சாப்பாடு தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலை, ஆனால் உங்கள் மேலே கம்பல் பண்ணுறாங்க உங்கள் சீனியர், நீ தான் எனக்கு சாப்பாடு டெய்லி மெஸ்லேருந்து எடுத்துகிட்டு மேலே ஹாஸ்டலுக்கு ரூமில் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலை. இதை நீங்கள் வந்து சொல்லி உங்கள் சீனியர் விட்டுட்டாங்கன்னா ஓகே, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லியும் உங்கள் சீனியர் நீ தான் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு கம்பல் பண்ணால் அதுதான் ராகிங். தைரியமாக இந்த பிரச்சனை நீங்கள், இது ஒரு பிரச்சனை தான் இந்த ராகிங் தான், இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட் ஜூனியராக யார் போகிறீங்களோ இதை நீங்கள் தாராளமாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இது கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னா, நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ராகிங்கை பார்த்து ஒரு ஃப்ரெஷரோ ஜூனியர்ஸோ காலேஜில் பயந்து ஒதுங்கி ஓட வேண்டாம். நீங்கள் அந்த காலேஜுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரீடமாக ஹாப்பியாக இருக்கணுமோ தாராளமாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் சீனியர்ஸ் தான் இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ராகிங்லேருந்து விலகி இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை வச்சே சொல்கிறேன், தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997, இந்த சட்டத்தின்படி ராகிங் நடக்குது அப்படின்னா அவங்க மேலே கடுமையான தண்டனைகள் கொடுக்க முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ராகிங்கை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டாக நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கிற ஆன்டி ராகிங் கமிட்டியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் போய் ஒரு ஸ்டாஃபுக்கிட்டையோ ஹாஸ்டல் வார்டன்கிட்டையோ சொல்கிறத விட நேரடியாக உங்களை நீங்கள் ராகிங் பிரச்சனையை ஃபீல் பண்ணுறீங்க ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்டி ராகிங் கமிட்டி உங்கள் காலேஜ் ஆஃபீஸ்லேயே போய் கேட்டாலே சொல்லுவாங்க. போர்டே ஒவ்வொரு கேம்பஸ் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வச்சுருப்பாங்க ஆன்டி ராகிங் கமிட்டி அப்படின்னு. ஸோ இந்த ஆன்டி ராகிங் கமிட்டியில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க விசாரித்து உங்கள் சீனியர்ஸ் இதை பண்ணாங்கன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா உங்கள் காலேஜ் வந்து எந்த அளவுக்கு முடிவெடுக்க முடியும்னா உங்கள் சீனியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷனை உங்கள் சீனியர் மேலே எடுக்கலாம். ஸோ ஹார்ஷாக என்ன பனிஷ்மெண்ட்னாலும் உங்கள் காலேஜால் கொடுக்க முடியும். பட் எங்கே இது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஆக்ஷனும் காலேஜ் தரப்புலேருந்து எடுக்கலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலமாகவோ இல்லை டைரெக்டாகவோ உங்களோட நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் இதை கம்ப்ளைண்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ போலீஸ் இதை தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்டுக்கு 1997 கீழே இதை எடுத்து வருவாங்க விசாரிக்கிறதுக்கு. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உங்கள் காலேஜ் ஆன்டி ராகிங் கமிட்டியும் சரியாக எடுத்துக்கல அப்படின்னா இந்த தண்டனை உங்களை ராகிங் பண்ண சீனியர்ஸுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிஸ் மேலேயும் தான். ஸோ எந்த அளவுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னா இந்த ஆக்டுக்கு கீழே உங்களோட சீனியர்ஸுக்கு 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். அதோடு இல்லாமல் ஃபைன் 10,000 ரூபா வரைக்கும் ஃபைனும் கோர்ட்டால் போட முடியும். இதோடு இல்லாமல் அந்த சீனியர்ஸை உங்கள் காலேஜிலேருந்தே டிஸ்மிஸ் பண்ணி வெளியேயும் அனுப்ப முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ராகிங்கை பார்த்து நீங்கள் பயப்படணுமா இல்லை சீனியர்ஸ் பயப்படணுமாங்கிறது தான். ஏன்னா இந்த ராகிங் பண்ணால் இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது, இந்த ஜெயிலுக்கு போகணும் 2 வருஷம், காலேஜிலேருந்து டிஸ்கண்டினியூவும் ஆயிடுவோம், இந்த எந்த பிரச்சனைக்குமே உங்கள் சீனியருக்கு பயம் இல்லைன்னா தாராளமாக அவங்க பண்ணட்டும், இதை ஃபேஸ் பண்ணி அவங்க உள்ளேயும் போட்டும். ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் உள்ளே போகிற ஃப்ரெஷர்ஸோ ஜூனியர்ஸோ இந்த ராகிங்கை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராகிங்கை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெக்கானிசமாக வச்சுருக்காங்க, ஈவன் காலேஜஸும் நல்ல மெக்கானிசம் ஆன்டி ராகிங் கமிட்டின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தான் தைரியமாக இதை எதிர்த்து உங்களோட குரலை கொடுக்க வேண்டியது வரும் காலேஜில். இதுக்காக அடங்கி ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் பிரச்சனையை உருவாக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுல எந்த தீர்வுமே இல்லை. ஸோ தைரியமாக இந்த ராகிங்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க அண்ட் அதை கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுங்க அப்படிங்கிறது தான். டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி காலேஜ் போகிற ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் இயர்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.